வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க பரக் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து ட்விட்டருக்கு சிஇஓ ஆக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் அதாவது இந்தியாவை சேர்ந்த பரக் அகர்வால் சரி இப்போ வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த டாப் பொசிஷனில் இருக்காங்க இந்த அமெரிக்கன் கம்பெனிஸில் வேர்ல்டு வைடு இருக்கிற பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் டாப் பொசிஷனில் இருக்காங்க அதில் வந்து நம்ம ஒரு பத்து முக்கியமான பேரை பார்ப்போம் அந்த முக்கியமான கம்பெனியும் பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் எப்படி இந்த இண்டியன்ஸ் மாத்திரம் அவ்வளோ டாமினேட்டிங்காக இருக்காங்க வேர்ல்ட் லெவலில் அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட்டாகிறாங்க பார்க்கலாம் சரி நம்ம முதல் முதல்ல நமக்கு தெரிஞ்சது வந்து சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரர் மதுரைக்காரர் அவர் இன்னும் அவர் வந்து கூகுளுக்கு வந்து அவர் தான் சிஇஓவாக இருக்கார் இப்போ வந்து ஆல்ஃபெட்னு அந்த இந்த பேரண்ட் கம்பெனி அதுக்கு மாற்றிருக்காங்க அவரை அதில் வந்து சிஇஓவாக இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கார் அவர் அவர் வந்து படித்ததெல்லாம் வந்து ஐஐடி கரக்பூரில் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யூஎஸ் பைட்டு அங்கே வந்து இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு அங்கே தான் அவர் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு தமிழ் கரக்கரில் எல்லா தமிழர்களுக்கும் பெருமை தான் செகண்ட் பார்த்தீங்கன்னா சத்ய நாடல்லா அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இருக்குது இல்லையா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்லாம் பண்ணுறாங்களே அவங்க அந்த கம்பெனியில் அவர் வந்து சிஇஓவாக இருக்கார் அவர் ஹைதராபாத் காரர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து அவர் இருக்கார் சிஇஓவாக மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனில் அவர் வந்து பிஇ பண்ணது வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா போய்ட்டு அங்கே விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படிப்பும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு வரணும் அதில் ஒரு ஒரு பேட்டர்ன் வருது அதில் அதுக்கப்புறம் தேர்ட் வந்து நம்ம பார்த்தோம் பரக் அகர்வாலுங்கிறவர் வந்து ட்விட்டருக்கு வந்து அவர் டாப் மேனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர் அவர் ராஜஸ்தான்காரர் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ட்விட்டரில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஜாயின் பண்ணிட்டார் அதாவது ஒரு சாதாரண ஐடி ப்ரொஃபஷனெலாம் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கார் அதுக்கு முன்னால் வந்து அவர் மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச் அப்புறம் யாகு ரிசர்ச் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஐடி கன்சல்டண்ட்டாக இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வந்து ட்விட்டருக்கு சிஇஓ ஆக்கிட்டாங்க டாப் பொசிஷன் தான் ட்விட்டரில் அவர் வந்து ஐஐடி பாம்பே தான் வரும் அப்புறம் யூஎஸில் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் எம்பிஏ பண்ணியிருக்கார் அடுத்தது வந்து ஒரு பெண்மணி இந்திரா நூயி அப்படின்னு பேர் அவங்களோட ஆக்சுவல் பேர் வந்து இந்திரா கிருஷ்ணமூர்த்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்திரா நூயின்னு மாறிடுச்சு பேர் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க சென்னைக்காரங்க சுத்த தமிழ் அவங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க அவங்க வந்து பெப்சி கோங்குற கம்பெனிக்கு ஒரு டாப் ஓவாக இருக்காங்க அவங்க அவங்க படித்தது வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்டாஸ் தான் படிச்சிருக்காங்க அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த இதெல்லாம் எடுத்து படித்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏல் யூனிவர்சிட்டியில் பண்ண மாஸ்டர்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் அவர் வந்து அந்த இந்திரா நுயிங்கிற வந்து அந்த ஃபார்ச்சூன் மேகசினில் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் விமன் அப்படின்னு லிஸ்ட்டு போடுவாங்க வருஷா வருஷம் அதில் வந்து இவங்க ஒன் ஆஃப் தி டாப் உமன் நான் வந்திருக்காங்க ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நினைக்கிறேன் ஃபார்ச்சூன் மேகசினில் ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்கிறதுல நமக்கும் ஒரு பெருமை தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் கார்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கு வந்து அவரும் ஒரு இண்டியன் தான் அதுக்கான சிஇஓ அது அஜய்பால் சிங் பங்கா அப்படின்னு பேர் ஐ திங்க் அவர் பஞ்சாபி சீக்கியர்னு நினைக்கிறேன் அவர் வந்து தான் அவர் அவருடைய நேட்டிவ் ஹைதராபாத் தான் ஆனால் அவர் சீக்கியர் அவர் அவர் வந்து மாஸ்டர் கார்டில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த சிஇஓ போஸ்ட்லேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார் இன்னொருத்தர் வந்து வந்திருக்காங்க அவர் படித்தது வந்து டெல்லி தான் படிச்சிருக்கார் அவர் அப்புறம் ஐஐஎம் அகமதாபாட்டில் ஏதோ பண்ணியிருக்காரு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஏதோ பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி ஐபிஎம் அதுலேயும் மேன் வந்து இந்தியன் தான் அரவிந்த் கிருஷ்ணான்னு பேர் அவர் வந்து இந்தியன் தான் ஐபிஎம்க்கு அவர் தான் சேர்மன் வை அவர் வந்து டேராடூன் அவருடைய நேட்டிவ் ப்ளேஸு அவர் படித்தது வந்து ஐஐடி கான்பூர் தான் அவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தான் அவரை டாப் பொசிஷன் கொண்டு இருக்காங்க ஐபிஎம்ல அதனால் ஹீ இஸ் ஆல்சோ இன் இண்டியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடோபின்னு ஒன்று இருக்குது அடோபி இந்த பிடிஎஃப் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த கம்பெனிக்கு வந்து சந்தனு நாராயண் அப்படின்னு ஒருத்தர் ஹைதராபாத் தான் அவர் தான் அந்த அடோபிக்கு வந்து இஸ் த லீடிங் பர்சன் சிஇஓ மாதிரி அதுக்கு அவரும் படித்தது வந்து அந்த ஆஸ்பேனியா யூனிவர்சிட்டி ஆந்திராவில் தான் படிச்சிருக்காரு ஆந்திராவை தெலுங்கானா வாங்கி படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஏதோ ஃபர்தராக ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த நோக்கியா ஃபோன் இருக்கு இல்லையா நோக்கியா ஃபோன் அதுக்கு வந்து ஒரு இந்தியன் தான் சிஇஓவாக இருக்கார் அதாவது அவர் பேர் வந்து ராஜீவ் சூரியனு பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் பை எத்னி சிட்டி தான் ஆனால் அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் அவர் ராஜீவ் சூரிங்கிறது பட் இந்தியன் எத்னிசிட்டி சிட்டி தான் அவர் அவர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நோக்கியாக்க அவர் ஹெட்டாக இருந்திருக்காரு அவர் படித்ததெல்லாம் இண்டியாவில் தான் அந்த மணிப்பால் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்கார் அவர் பட் ஹீ இஸ் அ டாப் மேன் ஹி வாஸ் அ டாப் மேன் அன்டில் ஏர்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்சிஸ் டிசோஸான்னு ஒருத்தர் இருக்கார் கென்யாக்காரர் அந்த காக்னிசன்ட்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கம்ப்யூட்டர் ஐடி கம்பெனி காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ் அதுக்கு வந்து அவர் டாப் மேனாக இருக்கார் அவர் வந்து இந்தியன் தான் பட் கென்யாவில் பிறந்தவர் ஏன்னா அங்கே அங்கே தான் அவங்க பேரண்ட்ஸ்லாம் அங்கே செட்டில் ஆயிருந்தாங்க முதல்ல அங்கே பிறந்தவர் அவர் அவர் கென்யாவிலே தான் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு அங்கே அந்த கார்னிஜி யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு எம்பிஏவோ சம் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் குரியன் ஒருத்தர் அவர் வந்து நெட் ஆப்னு ஒரு கம்பெனி இருக்கார் இவர் வந்து கேரளாக்காரர் ஜார்ஜ் குரியன் நெட் ஆப்ங்கிற கம்பெனிக்கு வந்து அவர் சிஇஓவாக இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கார் அவர் இன்றைக்கி வரைக்கும் அவர் படித்தது வந்து ஐஐடி மெட்ராஸ் அதனால் அவருக்கு தமிழும் தெரியும் அதுக்கப்புறம் யூஎஸ் போய்ட்டு அங்கே ஏதோ இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ஏதோ ஒன்று இருக்குது அங்கே வந்து அவர் எம்பிஏவோ மாஸ்டர்ஸ் ஏதோ பண்ணியிருக்காரு அங்கே ஸோ இந்த பத்து பேரும் வந்து இந்தியன் ஆரிஜின் தான் அதாவது இந்தியாவிலே பிறந்தவங்க தான் அமெரிக்காவில் போய் இவங்களுடைய எஜுகேஷன் பேட்டர்ன் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஐஐடி ஐஐஎம் அந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூட்ஸில் இருக்கும் இங்கே அதுக்கப்புறம் வந்து யுஎஸில் போய்ட்டு அங்கே எதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுவாங்க இதர மாஸ்டர்ஸ் ஆர் பிஹெச்டி ஆர் எம்பிஏ அதாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஈஸியாக வந்து அங்கே வந்து தே கேன் மெர்ஜ் இன் டு த அட்மாஸ் ஐ மீன் த ஒர்க் கல்ச்சர் த அங்கேயே படித்ததுனால அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு சரி இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்தியன்ஸ் வந்து எதனால் அப்படி பிரகாசிக்க முடியுது உலக அளவில் பரிமளிக்கிறாங்க பிரகாசிக்கிறாங்க வந்து நல்ல புகழ் சம்பாதிக்கிறாங்க திறமையானவர்கள் அப்படின்னு பேர் எடுக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இருக்கும் இப்போ அடிப்படையில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது குழப்படி விஷயங்கள் நிறையா இருக்குது எக்கச்சக்க ரிலிஜன் ரிலிஜியஸ் பிலீஃப் இருக்குது லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது இருபது இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது அப்புறம் இனம் எத்னிசிட்டி நிறையா இருக்குது அப்புறம் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய பேர் இருக்குது இந்த மாதிரி உடை அணிவதில் கூட அந்த உடை கூட டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பீப்புளுக்கும் இருக்குது இவ்வளவும் இருந்து அவங்க வந்து எப்படி அங்கே போய் அவங்களால பிரகாசிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்சர் தான் அதுக்கு எப்போவுமே ஒரு இம்மிக்ரெண்ட் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு வச்சுங்களேன் அவருடைய குணம் பார்த்திங்கன்னா ரிசர்வ்டாக இருக்கும் ஒரு அடக்கமாக இருப்பார் ஒரு எளிமையாக இருப்பார் யாரோடைய வாக்குவாதம் பண்ண மாட்டார் சண்டை போட மாட்டார் ரொம்ப ஒரு சமரசம் பண்ணக்கூடிய ஒரு மனப்பாங்கு அவரிடம் இருக்கும் ப்ளஸ் இதோடு வந்து இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கனால நாலெட்ஜ் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த நாலெட்ஜோட இந்த நல்ல குணங்கள்லாம் கலந்ததுன்னு வச்சுங்களேன் அது வந்து இட்ஸ் அ ஐடியல் ரெசிபி ஃபார் அ சக்சஸ்ஃபுல் ரன்னிங் ஆஃப் எ பிஸ்னஸ் இப்போ இதே நீங்கள் லோக்கல் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு இது மூடில் இருப்பாங்க டிஃப்ரெண்ட் மூடில் இருப்பாங்க நீ தானே அப்படி இப்படி அந்த என் டெண்டன்சிலாம் வரும் அவங்களுக்கு பட் இவங்களுக்கு வந்து இவங்களே வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால இண்டியன்ஸுக்கு அவங்க வந்து தே தே ரியலைஸ் வாட் இட் இஸ் நீ இப்போ இன்னொரு இமிகிரண்ட்டு தாய்லாண்ட்லேருந்தோ இல்லை ஃபிலிப்பீன்ஸ்லேருந்தோ அவங்க ஒர்க் பண்ணுறாருனா அவங்கள வந்து இவங்க ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவரும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு நம்மளும் வந்திருக்கோம் அதனால் அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஹார்ட் அப்படிம்பாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குறது செகண்ட் திங் வந்து இந்தியன்ஸ் வந்து பொதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எந்த சூழ்நிலைக்கும் எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி எந்த ஒரு செட்டப்லேயும் சரி அவங்க வந்து தன்னை மாற்றி கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அது வந்து நிறைய பேரால் வரவேற்கப்படுறது அமெரிக்காவில் இப்போது சில பேர் வந்து அந்த ரிலிஜியஸ் ஃபீலிங்கெல்லாம் இருக்கும் அது வந்து ஒர்க்கில் காட்டினா அது வந்து சரியாக படாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு இந்தியாக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் போகிற வச்சுங்களேன் அவர் வந்து காலையில் யோகா பண்ணுவார் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார் சூரியனை வந்து தெய்வமாக ட்ரீட் பண்ணி அதுக்கு வணங்கி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவார் அவரே ஒரு பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் போனார்னா அந்த சூரியனையே அந்த சன் ரேஸ் இருக்குல்லையே அதே வந்து ஸ்கேனர் வச்சு அவர் ரிசர்ச் பண்ணுவார் அந்த டயத்தில் வந்து ஐயோ இது கடவுள் இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது ரிசர்ச் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அவர் அது வீட்டில் தான் அது கடவுள் அப்புறம் எப்போ அந்த அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அப்போது வந்து இட் பிகேம்ஸ் ஏ சப்ஜெக்ட் ஃபார் ஸ்டடி அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கமும் இருக்குது அதனால்தான் நிறைய இண்டியன்ஸுக்கு வந்து அந்த ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இந்த நல்ல தன்மை இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாரோடையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியிறது அதை தவிர நம்ம கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும் இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குங்களையா அவங்களாம் வந்து எந்த விதமான வித்தியாசமும் பார்க்குறதில்ல இப்போ அவங்களே எதாவது பார்க்குறாங்க வச்சுங்களேன் ஐயோ இவன் இந்தியன் இவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது பிரச்சனை அப்படின்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளால் வர முடியாதுங்க அவங்களுடைய பரந்த மனப்பான்மையும் திறமை எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம வரவேற்கணும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அவங்கள்ட்ட இருக்குது அதனால்தான் அவங்களுக்கும் நல்லது இவங்களுக்கும் நல்லது இட்ஸ் எ வின் வின் சிச்சுவேஷன் அப்படிம்போம் அது மாதிரி கம்பெனிக்கும் நல்லது இவங்களுக்கு குறிப்பாக நாடல்லாலாம் இருக்கார் இல்லையா சத்திய நாடல்லாம் அவர் வந்து அந்த கம்பெனியில் சேர்ந்த உடனே மைக்ரோசாஃப்டில் அந்த டயத்தில் இருந்த டேர்ன் விட அவர் மல்டிப்புள் டைம்ஸ் டேர்ன் ஓவர் காமிச்சிருக்காரு அது ஃபிகர்ஸை நம்ம சொல்ல வேண்டாம் அந்தளவு அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு அதனால தான் அவங்களால் தொடர்ந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் தொடர்ந்து இருக்க முடியுது அவங்களால் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஆர்ஜின் அப்படி இண்டியன் எத்னிசிட்டிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு பெருமை நமக்கு மற்றபடி நம்ம வேறு யாரையும் குறை சொல்ல முடியாது ஏதோ அவரும் இண்டியன் நம்மளும் இண்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆறுதல் சின்ன ஒரு சந்தோஷம் அவரால் நமக்கு எந்த விதமான ந நன்மையும் நடக்க போகிறதில்ல அவர் நம்ம பணமெல்லாம் கொடுக்க போகிறதில்ல இருந்தாலும் சரி நம்ம ஆள் அங்கே போய் பிரகாசமாக இருக்கார் டாப் பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான் ஸோ இது இன்னும் தொடரணும் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஒரு ஃபாரின் போய் அங்கே வந்து இந்த பெரிய பெரிய பொசிஷனுக்கு வரணும் வந்து அவங்க பேரும் புகழும் ஈட்டணும் நல்லா சம்பாதிக்கும் செய்யலாம் அவங்களுக்கு இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் சுந்தர் பிச்சைலாம் வெரி ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து வந்தவர்னு நம்ம கேள்விப்படுறோம் இப்போ அவருடைய இன்கம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் ருப்பீஸ்க்குன்னா நீங்கள் எழுபத்தேழால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் புகழ் பணம் எல்லாம் கிடைக்கணுன்னா நம்மளுடைய குட் ஆட்டிடியூட் இருக்கணும் அதே நேரம் நம்ம போகிற கண்ட்ரியில் இருக்கிற ஹோஸ்ட் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே நல்லா நடக்கும் சரி நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு எதாவது விஷயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்